Jesus is the way, the truth, and the life. Let not your heart be troubled. God gives a promise for us from Isaiah 61 and verse 6. Yes, I 61:6. And he says in continuation to Genesis 1:28. ஆதியாகமம் 1:28 தொடர்ச்சியாக இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. He shall be named the priest of the Lord. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். Priest means they are the number one cadre in the hierarchy of God. அந்த தேவனுடைய ஊழியத்திலே அவர்கள்தான் முதலாம் நிலையிலே காணப்படுகிறார்கள். They stand between God and men. தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலே நிற்கிறவர்கள். Example, the best example is the Lord Jesus Christ. அதற்கு மிக சரியான உதாரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். He stood hanged between God and men. அவர் தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவிலே மத்தியஸ்தராக தொங்கினார். In the cross, சிலுவையிலே, hanging on the cross, சிலுவையிலே தொங்கினார். In the midair he was hanging. அவர் அங்கே ஆகாயத்திலே நடுவிலே தொங்கினார். And he connected God and men, you and me. தேவனையும் மனிதர்களை, உங்களையும் என்னையும் கூட தேவனோடு கூட அவர் ஒன்றிணைத்தார். He is the high priest. அவரே மகா பிரதான ஆசாரியர். But when we are washed by his blood, ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட வேளையிலே, he shall be named the priest of the Lord. நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். Amen. Amen. In English Bible it shows capital P. ஆங்கில வேதாகமத்திலே அந்த ஆசாரியர் என்று சொல்வதற்கு priest என்பதற்கு முதலாம் எழுத்து பெரிய எழுத்தில் பயன்படுத்தப்பட்டது. Only for the Lord it is given as capital P. அங்கே ஆண்டவருக்கு கர்த்தருக்கு தான் முதலாவதாக அந்த பெரிய எழுத்து பயன்படுத்தப்பட்டது. But here it says but he shall be named the priest of the Lord. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். That means God gives his authority to you. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God sent this only begotten son. தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை அனுப்பினார். So by that you are saved. அவர் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். He says you are the priest of the Lord. இங்கே அவர் சொல்கிறார் நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். The glory that he has is he says I give it to you. அவர் சொல்கிறார் எனக்குள்ள அந்த மகிமையை நான் உனக்கு கொடுக்கிறேன். I give you authority. அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். That's what he gave Luke 10:19. எனவே தான் லூக்கா 10:19 அவர் சொன்னார். He says I give authority. அவர் சொன்னார் அதிகாரம் கொடுக்கிறேன். I am the one who has authority. அதிகாரம் உள்ளவர் நான் தான். But I give you that authority. ஆனால் அந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். The same principle is applied over here. அதே நியதி தான் பாருங்கள் இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. I am the priest. நான் ஆசாரியர். High priest. பிரதான ஆசாரியர். But he shall be named the priest of the Lord. அவர் சொல்கிறார் நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். Lord capital LORD. இங்க பாருங்கள் அங்கே கர்த்தர் என்று போடும்போது எல்லாமே பெரிய எழுத்துக்களிலே பயன்படுத்தப்படுகிறது. The priest of the Lord. கர்த்தருடைய ஆசாரி. See how he magnifies you before the people. பாருங்க ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை எப்படி கனப்படுத்துகிறார் பாருங்க. Make use of that authority. அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. Make use of the grace. அந்த கிருபையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. The power God gives you. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வல்லமை. There is a sword in your hand. உங்கள் கரங்களில் ஒரு பட்டயம் உண்டு. You can whip Satan with that. அதை கொண்டு சாத்தானை தாக்க முடியும். The authority God has given to you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். The rod in your hand. உங்கள் கரங்களில் இருக்கிற கோல். You can whip Satan with that. நீங்கள் அதை சாத்தான் இடத்தில் பயன்படுத்த முடியுமானு ஜெயிக்க முடியும். And men shall call you the ministers of our God. உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். And even ministers it's capital M. அங்க பாருங்க அங்க கூட பணிவிடைக்காரர்கள் ஊழியர்களுக்கு அந்த முதலாவது எழுத்து ஆங்கில எழுத்திலே பெரிய எழுத்து பயன்படுத்தப்படும். Minister means it belongs to God. Minister ஊழியக்காரர் என்று சொன்னாலே பணிவிடைக்காரர் என்று சொன்னாலே தேவனுக்கு சொந்தமானது. But he says men shall call you the ministers of God. ஆனால் இங்க சொல்லுகிறார் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் ஊழியக்காரர் என்பார்கள். Again the authority given to you. மறுபடியும் பாருங்கள் அங்கேயும் அதிகாரத்தை கொடுக்கிறார். He shall be named the priest of the Lord. நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். I'll mention call you the ministers of God. மற்றமல்ல மனிதர்கள் உங்களை தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அழைப்பார்கள். They say oh brother Moni you are a minister of God. சகோதரர் மோனி நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர். Mark you are a minister of God. Mark நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர். Oh they look at you and say like you are a minister of God. உங்களை பார்த்து சொல்வார்கள் நீங்கள் தேவனுடைய பணிவிடைக்காரர் அல்லது ஊழியக்காரர். That is how God dignifies his power in you. அப்படி தான் ஆண்டவர் பாருங்க அவருடைய வல்லமையை கொடுத்து உங்களை அப்படியே கனம் பொருந்தியவர்களாக மாற்றுகிறார். A month where God exalts you high above your level.
நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை பார்க்கிலும் தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிற ஒரு மாதம் இது. A month of exaltation. உங்களுடைய உயர்வின் மாதம் இது. God exalts you. தேவன் உங்களை உயர்த்துகிறார். He lifts you to next level. உங்களை அடுத்த நிலைமைக்கு உயர்த்துகிறார். He said, you are the priest of the Lord. சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர். Men will call you the ministers of God. மனிதர் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது பணிவிடைக்காரர்கள். What dignity God gives you, my friend. கொடுக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஒரு அந்தஸ்து. What authority God gives you. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை பாருங்க. The first two words in this verse is applicable in your life as God grants you the grace. ஆண்டவர் பாருங்க, அந்த முந்த வசனத்தினுடைய முதல்ல அந்த ரெண்டு பகுதியுமே ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நிலைமை காண்பிக்கிறது. அது அதிகாரத்தை காண்பிக்கிறது. You stand between God and people. நீங்கள் பாருங்க, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலே மத்தியஸ்தலாய் இருக்கிறது போல. People will respect you. மனிதர்கள் உங்களை கனப்படுத்துவார். You are a minister of God. சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். As you walk in this earthly life. இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிற வழியிலும். That is the dignity God gives you. அந்த அந்தஸ்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். Other people will say you are a minister of God. புற ஜாதிகள் உங்களை காண்கிறவர்கள் சொல்வார்கள், நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். Looking at the authority God has given to you. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை பார்த்து சொல்வார்கள். The magnanimous power God has given to you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அளவில்லாத வல்லமையை பார்த்து சொல்வார்கள். You are full of God's power. நீங்கள் தேவனுடைய வல்லமையால் நிறைந்திருக்கிறீர்கள். You are full of God's power. தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர்கள். God. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர். When you give your life to God. உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது. When you say that here am I Lord. இதோ அடியேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது. When you declare yourself to belong to God, God gives you such kind of authority and power. நான் தேவனுக்கு சொந்தமானவன் என்று சொல்லி நீங்கள் உங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட தம்முடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். Amen. Amen. The Lord exalts you. தேவன் உங்களை உயர்த்துகிறார். The next two words in this verse. இந்த வசனத்தில் இருக்கிற அடுத்த பின்பகுதியில் இருக்கிற இரண்டு பகுதியும் கவனியுங்க. It gives you the blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். Authority and blessings. அதிகாரத்தை கொடுக்கிறார், அதன் பிறகு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். First two words is authority. அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி அந்த இரண்டு காரியங்களும் அவருடைய அதிகாரத்தை காண்பிக்கிறது. Kingship God gives you. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆளுமை, ராஜாங்கம், தன்மை. Yes, in Exodus 19 and verse 6 we read like this. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். And he shall be unto me a kingdom of priests and a holy nation. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிங்டம் ஆஃப் பிரீஸ். நீங்கள் ஆசாரிய ராஜ்யம். See, you are not be kingdom of ordinary people. சாதாரண நபர்கள் அல்ல. But you shall be unto me, unto the Lord. அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு, அதாவது கர்த்தருக்கு. Yes, unto the king of glory. மகிமையின் ராஜாவுக்கு. The kingdom of priests. ஆசாரிய ராஜ்யமாய் இருப்பீர்கள். And a holy nation. பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். When it will happen? எப்பொழுது நடக்கும் இது? The answer is verse 5. பதில் சொல்கிறது 5வது வசனத்திலே. 19:5 Exodus. யாத்திராகமம் 19:5. If you will obey my voice indeed and keep my covenant, then he shall be a peculiar treasure unto me above all people, for all the earth is mine. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. Amen. Hallelujah. He says all the earth belongs to me. அவர் சொல்கிறார், பூமி எல்லாமே என்னுடையது. Everybody belongs to me. எல்லாரும் எனக்கு சொந்தம். But if you obey my command. ஆனால் என் கட்டளைக்கு கீழ்ப்படிவீர்கள். If you obey my voice indeed. என் சத்தத்தை கேட்டு உள்ளபடியே செவி கொடுப்பீர்களானால் you shall be a peculiar people unto me. நீங்கள் எனக்கு விசேஷித்த ஜனங்களாய் இருப்பீர்கள். Special people. எனக்கு விசேஷித்தவர்களாய் சொந்த சம்பத்தாய் above everybody. எல்லாரை விட மேலானவர்களாய் இருப்பீர்கள். Amen. Hallelujah. God wants you to be number 1 always. நீங்கள் எப்பொழுதுமே நம்பர் 1 இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். Only thing he expects you to obey his voice. அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey me. எனக்கு கீழ்ப்படி. Follow me. என்னை பின்பற்று. That's what he told Peter. அதைத்தான் அவர் பேதுருவிடத்தில் சொன்னார். Follow me, I shall make you fishers of men. என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். He left everything and followed Jesus. அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். He left his living and followed Jesus. தன்னுடைய வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினார். He was not worried about his family, nothing like that. தன்னுடைய குடும்பத்தை குறித்து ஒன்றை குறித்து அவன் கவலைப்படவில்லை. Only one word struck his ear. ஒரே ஒரு வார்த்தை அவன் காதிலே துணித்தது. Follow me. என்னை பின்பற்று. That word really entered into his mind. உண்மையாகவே சொல்கிறார், அவனுடைய சிந்தையில் அப்படியே புகுந்து விட்டது அந்த வார்த்தை. Left his nets and just followed. தன்னுடைய வலைகள் எல்லாம் விட்டான், படகை விட்டான், இயேசுவை பின்பற்றி. He never even gave that to somebody else. யார் ஒருத்தன் கொடுத்துட்டு போறேன்னு சொல்ல. He never told somebody, oh Mark, come here man, I'm going following Jesus, you take all these things. மார்க் இங்க வாப்பா, நான் போறேன், நீ இதெல்லாம் பாத்துக்க சொல்லல. You're not worried about anything. எதை குறிச்சு கவலைப்படல. Both Peter and Andrew left everything and followed Jesus. பேதுரு மந்திரையும் பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்தொடர்ந்து போனார். The dignity of God's word. தேவனுடைய வார்த்தையின் அந்த அந்தஸ்து. My friend, obey God.
நண்பர்களே, நான் சொல்லுவேன், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். Every day be in contact with God. ஒவ்வொரு நாளும் அவரோடு தொடர்பில் இருங்கள். How much percentage you obey God? எத்தனை சதவீதம் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? That much percentage you will get blessings. அத்தனை சதவீதம் தான் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும். God said you are a special peculiar people unto me. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனங்கள். Yes, a special peculiar treasure unto me. நீங்கள் எனக்கு விசேஷமான சம்பத்தாயிருக்கிறீர்கள். Yes, treasure is his. அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சம்பத், ஐஸ்வர்யம். Treasure unto me. நீங்கள் எனக்கு பொக்கிஷம். So if you are my treasure, என்னுடைய பொக்கிஷம் ஆனால், I will do everything for you. எல்லாவற்றையும் உனக்கு செய்வேன். Amen. Amen. Hallelujah. 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 You shall eat the riches of the Gentiles. புறஜாதிகளின் சம்பத்தை, ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பீர்கள். You will boast in their glory. அவருடைய மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். Because God has chosen us kingdom of priests. ஏனென்றால் உங்களை அவர் ஆசாரிய ராஜ்யமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். Servants of the Lord. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். What else you want? இவர் என்ன வேண்டும்? Claim this promise. இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தம் பாராட்டு. Every day claim this promise. ஒவ்வொரு நாளும் இதை சொந்தம் பாராட்டுங்கள். God will do great things. தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். Amen. Hallelujah. கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள், தலையை நசுக்க கூடிய ஒரு ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சத்துரு கோட்டைகளை முறித்து அவன் கோட்டைக்குள்ளாக புகுந்து அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக அதிகாரத்தை என் கரம் மகிமையாய் உங்களை வழி நடத்தும். என் வாக்கியங்களை ஆளுகை செய்யுங்கள். நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வாலாக்குமல் தலையாக்குகிறவர் நான் அல்லவா? என் வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு ஓட்டிக்கொண்டிருங்கள். நான் உங்களை வாலாக்காமல் தலையாக்கி மேன்மையாக நான் வைப்பேன். தேங்க் யூ லார்ட். உலகத்தில் நான் உங்களை மேன்மையாக தான் வைப்பேன் என்று மீண்டும் சொல்லுகிறேன். ஜீசஸ், நீங்களோ என்னை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனோ தானம் என்று உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்காதிருங்கள். ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள். உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வசனம் முக்கியமான வசனமாய் காணப்படுகிறது. நான் உங்களுக்கென்று தானே இந்த வாக்கியங்களை வைத்திருக்கிறேன், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறேன், கிருபைகளை வைத்திருக்கிறேன். அரசாளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், பழகி பெருகுங்கள், பூமியை சுதந்திரியுங்கள். நீங்க விசேஷித்த ஜாதி அல்லவா? உங்களை எனக்காக அல்லவா நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் விசேஷித்த சம்பத் அல்லவா நீங்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ் மாஸ்டர். என் குமாரனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. மை சன், ஐ நெவர் லெட் யூ டவுன். என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. யூ ஆர் ஸ்பெஷல் அன்டு மீ மை சன். மகனே, நீ எனக்கு விசேஷமானவன். யூ ஆர் எ பெக்யூலியர் பீப்பிள் அன்டு மீ. நீ எனக்கு விசேஷித்த ஜனமாய் இருக்கிறாய். யூ வில் சக் தி ரிச்சஸ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ். நீ புறஜாதிகளுடைய ஐஸ்வர்யத்தை உறிஞ்சு கொள்ளுவாய். மை டாட்டர், மகளே, people will call you the blessed of the Lord. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஜனங்கள் உன்னை அழைப்பார். I lift you in a work spot. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே உன்னை உயர்த்துவேன். I lift you wherever you go. நீ எங்கே போனாலும் உன்னை உயர்த்துவேன். I'll give you my peace. என் சமாதானத்தை உனக்கு I'll give you my joy. என் மகிழ்ச்சியை தருவேன். The circumstances may be not acceptable before you, but I have accepted you. நீ செல்லுகிற அந்த சூழ்நிலை ஒருவேளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது போல் தோன்றலாம், ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த மாதம் ஒரு உயர்வின் மாதம். I'll subdue your enemies under your feet. உன்னுடைய சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி போடுவேன். Those who try to wag their tail at you, they will be subdued. உனக்கு முன்பாக வாளாட்டினவர்கள் அவர்கள் உன் காலின் கீழாய் இருப்பார்கள். As for you, you obey my commandments. நீயோ என்னுடைய கட்டளையை கீழ்ப்படிந்தபடி, follow my word, வார்த்தை பின்பற்றினபடியா, what I say you do it, I will bless you. நான் சொன்னதை செய்கிறபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I am the Lord, I change not. நான் கர்த்தர், நான் மாறாதவர். Thank you Lord for these words, Lord. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. Glorify the name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். In Jesus name we pray. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. 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 என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் தெபேரால் பெண்கள் ஐக்கியம் காலை 10 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது.
அனிதா பள்ளி வளாகம் கான்ஃபரன்ஸ் ஹால் நம்பர் 6 ரித்தர்டன் ரோட் வேப்பேரி சென்னை 7 தீர்க்க தரிசன வார்த்தை டாக்டர் திருமதி கே கல்பனா ஏர்னஸ்ட் ரெவரன் ஜே சாமுவேல் சுதாகர் அவர்கள் ஸ்தாபகர் என் அனுதின பலன் ஊழியங்கள் புதி ஆராதனை நடத்துபவர் சகோதரர் ஜேக்கப் ரூபர்ட் தொடர்புக்கு என் அனுதின பலன் ஊழியங்கள் போன் நம்பர் 044-2640-222 மற்றும் 044-2640-3333 இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம் எங்கள் முகவரி ரெவரன் டாக்டர் ஜே சாமுவேல் சுதாகர் என் அனுதன பெலன் ஊழியங்கள் என் 167 பெராக்கா மெயின் ரோட் நம்மாழ்வர்பேட் சென்னை 612